வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய உரையாடல் நிகழ்ச்சி நாம் வந்து திரு எம்ஜிஆரை பற்றி பேச போகிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அவருடைய துவக்கிய கட்சி அதிமுகவுடைய 50வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு. அதோடைய துவக்கம் நடந்து கொண்டிருக்கு. அந்த கட்சி அவர் துவக்க நேர்ந்ததை பற்றி பேசும்போது, பிறகு நம்ம வந்து இப்போ விமர்சனங்கள்லாம் பார்க்குறோம், எம்ஜிஆர் வந்து துரோகி, எம்ஜிஆர் வந்து நல்ல செஞ்சார் செயல் அப்படின்னு நிறைய உண்மைகளும் நிறைய மாயத்தோற்றங்களும் நிறைய பொய்களும் எல்லாமே சேர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற மாதிரி, எம்ஜிஆர் வந்து அவர் இறந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கும் ஒரு விவாத பொருளாக இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு வந்து மாற்றுக்கருத்தில். அவர் வந்து ஒரு மையப்புள்ளியாக அரசியலுக்கு இருக்கிறாருங்கிறது மாற்றுக்கருத்தில். யாரை எதிர்த்து அவருடைய அரசியல் பயணம் வந்து வீறு கொண்டு எழுந்ததோ, கருணாநிதி எதிர்த்து தொடர்ந்ததோ, அவர் வந்து பல இடங்களில் தன்னுடைய 40 ஆண்டுகால நண்பர் அப்படின்னு எம்ஜிஆரை வந்து கோட் பண்ண முடியாது. ஸோ அப்படி எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருந்தார், எப்படிப்பட்ட கேரக்டர் எம்ஜிஆர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய எழுத்தாளரும் ஐநாவில் பணிபுரியக்கூடியமான திரு கண்ணன் இருக்கிறார். அவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அண்ணாவை பற்றிய புத்தகம் எழுதியவர், ப்ளஸ் எம்ஜிஆரை பற்றிய ஒரு ஆய்வு நூல் எழுதினவர். அது வந்து வழக்கமான நூல்களாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய உண்மையிலே வரலாற்று நூல்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எம்ஜிஆர் யார், நான் ஏன் பிறந்தேன் அவருடைய புத்தகமே இருக்குது, அவர் எம்ஜிஆர் யார் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த எம்ஜிஆருடைய பிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்குறோம். நம்ம வந்து இன்றைக்கும் கூட இருக்கக்கூடிய விமர்சனம், அன்று திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில் இருந்தபோது எம்ஜிஆருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம், ஒரு இந்தியாவில் 2 கேரளம் இருக்க முடியாது அப்படின்னு விமர்சனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக வந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து தமிழரா மலையாளியா, கண்டியில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிங்கள தமிழரா, இலங்கை தமிழரா, என்ன அவர் எம்ஜிஆருடைய பூர்வீகம் என்னவாக இருக்குது? வேற ஒரு புத்தகத்தில் படித்தேன், அவர் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பூர்வீக குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே அவர் யார், எங்கே இருந்தார், அவருடைய பூர்வீகம் என்னவாக இருக்குது, உங்களுடைய ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்தது? எம்ஜிஆர் கண்டியில் பிறந்தார்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இலங்கையைச் சேர்ந்தவர் கிடையாது. அவங்க அப்பா வந்துட்டு பிழைக்கிறதுக்காக, அதாவது கேரளாவில் அவங்க அப்பா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்ததா நாம் படிக்கிறோம். எந்த காரணத்தினால அந்த வேலையை விட்டுட்டு அவர் இலங்கைக்கு போகிறாருன்றது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் அவங்க இலங்கைக்கு போகிறாங்க, அங்கே வந்து ஒரு பிரின்சிபலாக அவர் இருந்தார் அப்படின்ட்டு நாம் படிக்கிறோம். எம்ஜிஆர் அதை வந்து, அதாவது எம்ஜிஆருடைய நானேன் பிறந்தேன்ல, அது வந்து அவர்களுடைய தாய் புராணம்னு சொல்லலாம். ஆனால் அவங்க அப்பாவை பற்றி எந்த செய்தியும் இல்லை. அதனால் அவர் எதுக்காக அங்கே போனார்ன்றது அவ்வளவு தெளிவாக தெரியல. அங்கே பிரின்சிபலாக இருந்திருக்கார். மோஸ்ட் லைக்லி அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக அவர் இருந்திருக்கலாம். அங்கே எம்ஜிஆர் பிறக்கிறார். கண்டியில் பிறக்கிற எம்ஜிஆர் வந்து 3வது குழந்தை. முதல் குழந்தை வந்துட்டு ஒரு அக்கா, தங்கமணின்னு பேர். இவர் பிறந்த கொஞ்ச நாளில், ஒரு 2.5 வருஷத்தில் அவங்க அப்பா தவறிடுறார். அவங்க அக்காவும் அதுக்கு பிறகு தவறிடுறாங்க. இவருக்கு எஞ்சி இருக்கிறது அவங்க அம்மா, இவருடைய அண்ணா சக்கரபாணி, இவரை விட 7 வருஷம் மூத்தவர். அவங்க அப்பா தவறின பிறகு அவங்க அம்மாவும் இந்த 2 பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. கேரளாவுக்கு போயிருக்கலாம் அவருடைய பூர்வீகம், ஏன்னா அவங்க அம்மாவுடைய பூர்வீகம் வந்து அவங்க தரவாடு வந்துட்டு கேரளா தான், அவங்க குடும்பம் அங்கேருந்து தான் வருது. அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு 3வது மனைவி. நல்லா வாழ்ந்து கெட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய, அப்புறம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மருமக்கத்தாயம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஏதோ காரணத்தினால அவர்களால் கேரளாவில் நிறைய நாள் இருக்க முடியல. கும்பகோணத்துக்கு அவங்களுடைய தூரத்து உறவினரோ அல்லது ஒரு உறவினர், வேலு நாயர்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே அவருடைய ஆதரவோடு அங்கே வந்து இருக்கிறாங்க. ஆனையடின்ற ஒரு இடத்துல, கும்பகோணம் பக்கத்தில் ஆனையடி பள்ளிக்கூடத்தில் தான் இந்த 2 பிள்ளைகளையும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. எம்ஜிஆர் சொன்னது என்னென்னா, எம்ஜிஆரை வந்துட்டு அவர் 72 பிரிஞ்சு வந்த பிறகு அவரை மலையாளி அப்படின்ட்டு அடையாளப்படுத்த ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அது அவர் ரொம்ப பாதித்தது. அவரை அதை பற்றி தமிழக மக்கள் பெருசாக கவலைப்படலை. அப்புறம் 2 கேரளங்கள் இருக்க முடியாதுன்றது கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிஞ்சது 70களில் தொடக்கத்தில், இவங்க பிரிஞ்ச பிறகு அவர் 72 பிறகு. ஆமாம். அதனால் எம்ஜிஆர் என்ன சொல்கிறார், நாங்கள் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க ஒரு மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களுடைய பூர்வீகம் அதுதான். அதை எம்ஜிஆர் பதிவு செய்கிறார்.
ஆமாம், அதாவது அவர் எப்படி பதிவு செய்கிறார்னா, அவர் நேரடியாக பதிவு செய்யாத புலவர் ராஜுன்னு ஒருத்தர் எழுதுகிறார் எம்ஜிஆரை பற்றி. ஒன்று, இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்கள், கொங்கு மண்டலத்து தலைவர்கள், அவருடைய கட்சியில் இருந்தவர்கள், அவர்கள் இதை வந்து எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தேவையே இல்லை. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரையில், அதாவது அவரை விட ஒரு தமிழராக வாழ்ந்தவர் இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அதனால் அவர் அது தமிழ் மக்களுடைய எண்ணமாக இருந்ததா உங்களுடைய ஆய்வாக இருக்குதா? ரெண்டும் தான் நினைக்கிறேன். அவருடைய அதாவது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவருடைய அரசியல் எதிர்ப்பாளர்களையும் விட்டுட்டிங்கன்னா, அவரோட பழகின அத்தனை பேருமே அவர் வந்து ஒரு மலையாளி அப்படின்ட்டோ, அல்லது அவர் வந்து மலையாளிகளுக்கு உதவியாக இருந்தார், செயல்பட்டார், அவர்களை நெருக்கமாக வச்சுக்கிட்டார் அப்படின்லாம் சொன்னதாக இல்லை. அந்த மாதிரி இல்லைங்கிற நம்ம பின்னாடியும் பார்க்குறோம் நம்ம. பட் என்னுடைய கேள்வி என்னென்னா, எப்படி அவருடைய தகப்பனார் எதனால் ஸ்ரீலங்கா போனாருங்கிறது தெரியலங்கிறதோ, எப்படி அந்த குடும்பம் தடார்னு வறுமையில் வீழ்ந்தது அப்படிங்கிறதோ இது தெரியாத மாதிரியே, அவங்க அப்பாவுடைய பூர்வீகம், அம்மாவுடைய பூர்வீகம் கேரளாங்கிறது வி ஆர் கிளியர் அபவுட். பட் அப்பாவுடைய பூர்வீகங்கிறத பற்றின ஒரு வேகமான ஒரு கிரேவாக தான் இருக்குதா, இல்லாட்டி ஒரு காங்கிரீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்ல முடியும்? இல்லை, அவங்க அப்பா கேரளாவை சேர்ந்தவர்ன்றது நமக்கு தெரியும். அவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்றதுல வந்துட்டு அப்பாவும் கேரளாவை சேர்ந்தவர் தான், அவர் கேரளா பூர்வீகம், ரெண்டு பேருமே கேரளாவை பூர்வீகம். இயல்புலேயே எம்ஜிஆர் மலையாளின்னு தான் சொல்லணும், அவரே சொல்கிறார். நான் எதுக்கு சொல்லணும்? 1953 லால்குடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லால்குடி மாநாட்டில் அவர் கலந்துக்கிற முதல் பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் மேடை அதுதான். 52 திமுகவுக்கு வந்ததான் எம்ஜிஆர் பதிவு பண்ணியிருக்கார். ஆனால் 53 தான் அவர் பெருசாக வெளியே வரார். அந்த மேடையில் அவர் சொல்கிறது, அந்த மேடையில் தான் சிவாஜி கணேசன் வந்து பராசக்திக்கு பிறகு, அண்ணா ஆணையிட்டால் பட ஒப்பந்தங்களை நான் கிழித்து போட்டுவிட்டு திராவிட நாட்டுக்காக பாடுபடுவேன்னு சொன்னது. அந்த மேடையில் அவர் சொல்கிறது என்னென்னா, அண்ணாவை பற்றியெல்லாம் பேசிட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசிட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த விழிப்புணர்வு பணிக்கு கேரள நாட்டைச் சேர்ந்த நான், அல்லது கேரளத்தைச் சேர்ந்த நான் துணை புரிவேன் அப்படின்னு சொல்கிறார். கேரள நாடோ அல்லது கேரளாங்கிற ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறார் சொல்கிறார். அவர் மலையாளி இல்லைன்ட்டு என்றைக்கும் சொன்னதில்லை. 72 பிறகுதான் இந்த மன்றாடியார் இதெல்லாம் வந்துட்டு வெளியே வருது. அதற்கு முன்னாடி இந்த ஆராய்ச்சிக்கு அவசியமும் இருந்ததில்லை. அதற்கு பிறகு வந்துட்டு இந்த பக்கம் இருந்து நம்ம வந்து அவரே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அது உண்மைதான், உண்மைதான். எம்ஜிஆருடைய கேரக்டர் பற்றி பேசும்போது நம்ம வந்து ரொம்ப பெரிய வியப்பான தகவல்களாக சொல்லிக்கிட்டே போவாங்க. நம்ம வந்து ஒன்று பார்க்குறோம், அவங்க அண்ணன் தான் அவருக்கு எல்லாமே இருந்து வளர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேள்விப்பட்டிருக்கோம், அவர் ஃபேமிலி பற்றி சொல்லும்போது வந்து இவரை சின்னவர்னு அழைப்பாங்க, எம்ஜிஆர் வந்து சின்னவர்னு அழைப்பாங்க, பிகாஸ் அவங்க அண்ணன் பெரியவர் அங்கே ஒருத்தர். ஸோ வந்து அவர் பெரியவர். நம்ம வெளியிலலாம் வந்து எம்ஜிஆர் எங்கள் ஊரெலாம் வந்து பெருசு விடுமாங்க, வந்து வாத்தியார் விடுமாங்க, தலைவர் விடுமாங்க. ஆனால் அவரை நெருக்கமான வட்டங்கள் அறிஞ்சவங்க அப்புறம் இவரை சின்னவர்னு சொல்கிறதும் அவருடைய பெரியவர்னு சொல்கிறதும், சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆருக்கு வந்து ஒரு வள்ளல் தன்மை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நிறைய பணம் வந்த பிறகு, கோடி கோடியாக சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு, அவர் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு அவர் சொல்கிறதெல்லாம் தனிக்கிறது. அது நம்ம பின்னாடி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் வால்டாக்ஸ் ரோட்டில் வந்து ஒரு சாதாரணமாக நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு ரிக்ஷாவில் போயிட்டு வந்துட்டு சின்ன சின்ன குட்டி ரோல்கள் பண்ணிக்கிட்டு இருந்தபோதே, பொங்கல் கொண்டாடுறதுக்காக வந்து வரக்கூடிய வருமானத்தில் தனக்கு 2 வந்துச்சுன்னா அதில் வந்து 3/4, 1 வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சம்பவம் நடந்து செஞ்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா விக்ரமாதித்தன் கதை மாதிரி சொல்கிறது தானா, இல்லாட்டி உண்மையிலேயே அவர்கிட்ட அந்த ஒரு வள்ளல் தன்மை இயல்புலேயே இருந்ததா? அதாவது அவர் பிரியறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பாடல் ஒன்று 67 நினைக்கிறேன். அதற்கு முன்னாடியே அவர்கள் அவரை தென்னகத்து கர்ணன் அப்படின்லாம் வர்ணித்து சுவரொட்டிகள்லாம் போட்டிருக்காங்க. திமுகவில் இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி ஆகட்டும், அல்லது நீங்கள் அவங்களுடைய நம் நாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, பல நேரங்களில் அவர் பண்ண உதவிகள் எல்லாம் அதெல்லாம் வரும். அப்போது அந்த பிரச்சார பாட்டு என்னென்னா, காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி, தணலில் தோய்ந்து தணலில் தோய்ந்து சிவந்தது காய்ச்சிய தங்கம், ஆய்ந்து சிவந்தது அறிஞர்த்தம் நெஞ்சம், தினமும் ஈந்து சிவந்தது எம்ஜிஆரின் இருக்கரமே. அதாவது கர்ணன்ல கண்ணதாசன் எழுதினார் இல்லையா, கொடுத்து சிவந்த கரங்கள், அந்த உங்களுக்கு தெரியும் அந்த சரணம் இதே மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட். அதை அப்படியே எடுத்து அந்த மாதிரி எழுதினது. இதை விட இன்னும் சொல்கிறேன் நான், 1970 உங்களுக்கு படம் தெரியும்,
எங்கள் தங்கம், அதுக்கு கதவசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வந்து கலைஞரோட கதை. அதில் வாலி வந்து ஒரு பாட்டு எழுதுகிறார். அந்த பாட்டு வந்துட்டு இப்படி தொடங்குது, நான் அளவோடு ரசிப்பவன். அடுத்த லைனுக்கு திணறார். அப்போது கலைஞர் உள்ளே வராரு, செட்டுக்கு வராரு. வந்துட்டு என்னையான்னு கேட்குறாரு. இந்த மாதிரிங்க இந்த அடுத்த லைன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் போட்டுக்கியா. ஸோ அதனால் நான் சொல்ல வேண்டியதில்லை. எம்ஜிஆரை பற்றி ஒரு வரியை வாலி எழுதுறதுக்கு யோசிக்கும் போது, ஒரு அடுத்த வரி பிடியை கொடுத்து தேடிக்கிட்டு இருக்கும்போது, அளவின்றி கொடுப்போன்னு எழுதியா அப்படின்னு கலைஞர் சொல்ல எழுவதில் அவங்களுக்குள்ள அப்போ கூட வந்துட்டு உறவு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இதை போய் வாலி வந்து அந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாலியோட கன்னத்தை கிள்றார் எம்ஜிஆர். நீங்கள் கிள்ள வேண்டிய கன்னம் எனது இல்லைன்னு சொல்கிறார் வாலி. ஸோ என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் இந்த மாதிரி என்ன ஆண்டவனே சொல்கிறீங்க. அவருக்கு ரொம்ப பிடித்த நேரத்துலையும் பிடித்தவர்களையும் அவர் கலைஞர் ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவார். கலைஞர் அவர் ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவார் வாலிய. எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரொம்ப ஒரு இதமான நேரங்களில், அவர் நெகிழக்கூடிய நேரங்களில் எதிர இருக்கிற ஆள் ஆண்டவனேன்னு கூப்பிடுவார். ஓ, அது யாராக இருந்தாலும். ஆமாம், அது ஸோ இந்த வரி ரொம்ப பிடிச்சு போயிடுது எம்ஜிஆருக்கு, அசந்து போயிடுறார். ஏன்னால் அதில் அவருக்கு ரொம்ப பெருமை உண்டு இந்த கொடுக்கறத பற்றி. ஒரு நாள் மதுரையில் கோயம்புத்தூரில் டைரக்டர் சோமு, ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு நாள் காலையில் வரார் எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு. கோல்டன் ஸ்டுடியோஸ்னு அப்போ ஒன்று இருந்துச்சு. வந்த உடனே எம்ஜிஆர் யார் வந்தாலும் அவங்கள சாப்பிட்டுட்டீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சாப்பிட வச்சு தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு போனாலும் கஷ்டம். பாலசிங்கம் சொல்கிறார், ஆண்டன் பாலசிங்கம், அவர் டயபெட்டிக், சாப்பிட்டுட்டு போயிட்டார். அவர் சாப்பிட முடியாத ஒரு சூழல், எம்ஜிஆர் வற்புறுத்தி அவரை சாப்பிட வைக்கிறார். அவர் சொல்கிறார், நான் டயபெட்டிக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு உடனே டாக்டரை கூப்பிட்டு இவரை குணப்படுத்திடுங்க, டயபெட்டிஸ்லாம் குணப்படுத்திடலாம் அப்படின்றார். டாக்டரும் ஆமாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறார். என்னங்க நீங்கள் இப்படி தலைவர் முன்னாடி நான் எப்படி வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த விருந்தோம்பல் வந்து எம்ஜிஆருக்கே உரியது. அவருடைய அடுப்பு வந்துட்டு அவங்க வீட்டில் ராமாவரத்தில் அது எப்பவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், வடலூர் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், அது ஒரு வேளைக்கு 50-60 பேர் சாப்பிடுவாங்க, மூணு வேளையும் சாப்பாடு உண்டு. யார் வந்தாலும் முதல்ல அவங்க சாப்பிடணும். அவரே பரிமாறுவார் சில நேரங்களில் உங்களை போட்டு. அதாவது அவருக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அவர் ரொம்ப வறுமையில் இருந்தவர், சாப்பாட்டுக்கு ரொம்ப 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 துன்பப்பட்டவர்கள். அவங்க அம்மா அவர் சின்னதாக இருக்கும் பொழுது அவருடைய மெலிந்த தேகத்தை பார்த்து, அவர் பின்னாடி அவ்வளவு அவருடைய அவரை பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான அவர் தேக பயிற்சி அதெல்லாம் பண்ணி அவரை பார்த்தா அந்த மாதிரி உடம்பு இருக்கணும். ஆமாம், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது இல்லையா. ஸோ அப்படி இருந்தாலும் கூட அந்த அம்மா அவரை பார்த்துட்டு, நீ மட்டும் கொஞ்சம் புத்திசாலி பிள்ளையாக இருந்திருந்தா உங்கள் அக்கா மாதிரியே நீயும் இறந்து போயிருப்பேலடா, அந்த அளவுக்கு வருமே. அவங்க அம்மா சொல்கிறாங்க சொந்த பிள்ளையை பார்த்து. எம்ஜிஆர் புரியல, புத்திசாலி பிள்ளையாக இருந்தால் இறந்து. ஆமாம், நீ இந்த மாதிரி வந்து கஞ்சிக்கு, நான் எனக்கு உனக்கு கஞ்சி தர முடியல, உனக்கு சாப்பாடு போட முடியல, என் முன்னாடி நீ இப்படி வந்து மெலிந்து நிற்கிற, அந்த தாயினுடைய உள்ள அவ்வளோ பரிதவிக்குது, நீ இறந்துட்டுருக்கலாமே இதுக்கு. புரியுதா? அவ்வளோதான் பதிகிறார். ஸோ ஒருவேளை பக்கத்து வீட்டிலேருந்து கஞ்சி குடித்த கொஞ்சம் அரிசி கொடுத்த பிறகு தான் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு நாள் பொங்குனாங்கன்னு சொல்கிறாரு சத்துணவு திட்டத்தை தொடங்கும் பொழுது. அதனால் வறுமையினுடைய முழு தீவிரத்தையும் உச்சத்தையும் பார்த்தவர் அவர். 7 வயதில் யாராவது அம்மாவை பிரிஞ்சு 7 வருஷம் இருப்பாங்களா? 7 வயதில் அந்த குழந்தை போயிடுது நாடக கம்பெனிக்கு, படிக்க வைக்க முடியாத. அப்போ எத்தகைய வறுமை இருந்திருக்கும்? எதையாவது செஞ்சு பிழைக்கணும், நம்ம வந்து ஒருவேளை சாப்பாடு செலவு, சாப்பாடு ஒரு பெரிய விஷயம் அவருக்கு. அதனால் யார் வந்தாலும், அவங்க டிரைவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், சாப்பிட்டாச்சான்னு முதல்ல கேட்பார், சாப்பிட்டுட்டிங்களா.
அதுதான். அதனால் அவர் கொடுக்கறது வந்து பிற்காலங்களே ரொம்ப கடைசி வரைக்குமே பேசுகிறத பார்க்குறோம். நாம் வந்து ஒரு தகவல் கேள்விப்பட்டோம், அவர் இறந்த பிறகு அவர் வந்து உயிர் எழுதி வச்சதுலேயே ஒன்று கூட அவர் வீட்டுக்காக இல்லாமல் எல்லாத்தையுமே அந்த பில்டிங் இந்த பில்டிங் இல்லாத எல்லாத்தையுமே ஆள்வதற்கான உரிமை இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது எதையும் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செவித்திறன் குறைபாடுகளுக்கு பேச முடியாதவர்களுக்கு அப்படின்ட்டு உடனே அந்த மாதிரி தான் கடைசி நாளில் எழுதுன உயில் வரைக்குமே அப்படி தான் இருக்குங்க சொல்லுவாங்க. உண்மைதான் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே வந்துட்டு சேரிட்டிஸாக தானே இருக்குது. ஒன்றத்தில் காலேஜ் நடக்குது அவருடைய சத்யா ஸ்டுடியோஸில், இன்னொருத்தில் வந்துட்டு டெஃப் ஸ்கூலாக இருக்குது, அவருடைய அந்த டிநகர் இல்லம் மட்டும் அவருடைய நினைவு இல்லமாக இருக்குது. ஸோ அவருக்கும் அவருடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான உறவாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அவங்க அம்மா பேரில் தான் எல்லாத்தையும் வச்சிருந்தாரு. நீங்கள் சொன்னது போல் அவங்க அம்மாவை தான் குறிப்பிடுறாரு. நாம் கேள்விப்பட்டது அவருடைய பூஜை அறையில் அவர் வந்து அவருடைய அம்மாவுடைய படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புத்தருடைய படம் இருக்கும், இயேசுவோட படம் இருக்கும், காந்தியோட படம் இருக்கும், ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கும், உங்களுடைய அம்மாவுடைய படம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ ஐம் ரைட்டாராங்க. அதில் ரெண்டு சர்ப்ரைஸ் எனக்கு இருந்தது. அம்மாவுடைய படம் இருக்குங்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை, அம்மாவுக்கு தெய்வமாக பார்த்தார். முகம் பார்க்குற கண்ணாடி எப்படி வச்சார்? ஒரு பூஜை அறையில் முகம் பார்க்குற கண்ணாடிங்கிறது வந்து தன்னைத்தானே பார்த்துக்கிற மாதிரி இல்லையா? அது என்ன சைக்காலஜி? அது அதாவது ஆரூர் தாஸ் சொல்கிறாரு, அவருடைய ஆரூர் தாஸ் நிறைய எழுதியிருக்கார் எம்ஜிஆரை பற்றி, அவரோட நெருக்கமாக பழகின ஒரு வசன படங்களுக்கு, ஆமாம் பல படங்களுக்கு அவர் அவருடைய பல வெற்றி படங்களுக்கு காரணமாக இருந்தவர். தேவர், தேவர் ஃபிலிம்ஸோட அவங்க தேவர் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 16 படங்கள் பண்ணாங்க எம்ஜிஆரோட, அதில் ஒரு படம் தவிர மீதி எல்லாமே வெற்றி படங்கள். தேவர் ஃபிலிம்ஸ் எம்ஜிஆரோட ஃபெயிலியர் படம் வேறு இருக்கா? தாய் சொல்லை தட்டாதே சரியாக ஓடலன்னு நினைக்கிறேன். மை காட், அது பிறகு நாங்களாம் பார்க்கும் பெரிய ஹிட்டாக இருந்துச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அது மீதி எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி. தாய் சொல்லை தட்டாதவே தாய்க்கு பிந்தாரமான்னு தெரியல எனக்கு, மறந்துடுறேன். ஸோ ஆரூர் தாஸ் வந்து அவரோட ரொம்ப நெருக்கமாக பழகினவர். அவர்கிட்ட தான் இந்த மன்றாடியார் இந்த தகவல்லாம் கூட அவர் சொல்கிறார், அவர் பதிகிறார். எம்ஜிஆர் வந்து தியானம் பண்ணுவார்ன்னு சொல்கிறார். எம்ஜிஆர் தியானம் பண்ணுவார். அவர் தியானம் பண்ணதை நான் நேராக பார்த்துருக்கேன். அவர் வந்து அவருடைய உடம்பே வந்து ஒரு மாதிரி பொன்னிறமாக மாறிடுச்சு, அதாவது பொன்னிறமாக இருந்தது இன்னும் பொன்னிறமாக மாறுதுன்ற மாதிரி ஆரூர் தாஸ் எழுதுகிறார். ஆரூர் தாஸ் வந்து ஒரு கேத்தலிக் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். அவர் இதை எழுதுகிறாருன்னா நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த கண்ணாடி அவருடைய தியானத்தோடு சேர்ந்த ஒன்றாக இருக்கலாம், அதுக்கான விளக்கம் எனக்கு சரியாக தெரியல. அல்லது எம்ஜிஆர் வந்து இஸ் அ வெரி லுக்ஸ் கான்ஷியஸ் மேன். லுக்ஸ் கான்ஷியஸ்னஸ், இமேஜ் கான்ஷியஸ். அவர் மேக்கப் இல்லாத வெளியே வர மாட்டார். ரொம்ப நெருக்கமானவர்கள் மத்தியில் தான் அவருடைய தொப்பி இல்லாத இருப்பார். அவரை நம்ம அஃப்கோர்ஸ் பெரும்பாலான உலகமே வந்து அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபோது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த நேரத்தெலாம் பார்த்துருப்பாங்க. அவர் வந்து அந்த உண்மையான அந்த பெரிய சோடா புட்டி கண்ணாடியோட தலையில் வந்து பழைய மிச்சம் இருக்கிற ஒரு நாள் முடியோட முழுமையாக வழுக்கையோட ஜானகி அம்மா சாப்பாடு ஊட்டி வர மாதிரியான அந்த காட்சிகள் அந்த பெரிய கண்ணாடியோட எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஷாக்காக இருந்தது. வந்து அவரை இறுதி காலத்தில் சமாதியில் கொண்டு போய் சேர்க்கும்போது கூட முழுமையான தொப்பி கண்ணாடி வாட்ச் அப்படி தானே கொண்டு போய்ப்படும். ஸோ அந்த கண்ணாடி பார்த்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய அம்மாவை வந்து ஒரு பயங்கரமாக வந்து தெய்வமாகவே வச்சிருக்கிறாரு, தட் இஸ் நோ சர்ப்ரைஸ். அவருக்கும் அவருடைய அண்ணனுக்குமான அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது? அவங்க அண்ணன் வந்து ஒரு 7 மூத்தவராக இருந்தார். அவர் வந்து இவருக்கு முன்னாடியே அல்லது இவர் கூடவே வந்து சினிமாலையும் ட்ராமாலையும் ட்ராவல் பண்ணுறாரு, சினிமாலையும் ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய இடங்கள் அவரும் நடிக்கிறார். இவருக்கும் அவருக்குமான உறவு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட இருந்த மாதிரி கேள்விப்படுறேன். அது எப்படி பிரிக்க முடியாத எங்களை வருமான வரி பிரித்தது? ஜாயிண்ட் ஃபேமிலி அவங்க உடைச்சதுக்கு காரணம் வருமான வரி. எம்ஜிஆர் பதிஞ்சிருக்கார் இந்த வரி வந்து எம்ஜிஆர் உடையதுனா பிரிக்க முடியாத எங்கள் குடும்பத்தை பிரித்தது வருமான வரி. பிரிக்க முடியாத எங்களை எங்கள் அண்ணனையும் அவரையும் சொல்கிறார், அண்ணனையும் சொல்கிறார். அவங்க அண்ணன் தான் அவருக்கு எல்லாமே. அவங்க அம்மாவுக்கு பிறகு அவங்க அண்ணன் தான் அவருடைய காட்ஃபாதர், அவருடைய அப்பா, அவருடைய அண்ணன், அவருடைய அம்மா, எல்லாமே அவர் தான். தொடக்கத்திலிருந்தே அந்த குடும்பத்திற்கு வந்து எம்ஜிஆர் தான் அந்த ஃபேமிலியோட ஹோப். ரெண்டு பேரும் ஒன்னா தான் நாடக கம்பெனியில் போய் சேர்றாங்க. இயல்புல பார்த்தோம்னா நம்ம ஊர்ல வந்து எல்லா சமுதாயத்திலையும் எல்லா ரீஜன்லேயும் நம்ம ஊரில் வந்து ஒரு பழக்கம் என்னென்னா மூத்த புள்ள தான் வந்து குடும்பத்துக்கான ஒரு மையப்புள்ளியாக இருப்பார். அவர் தான் குடும்பத்தை வழி நடத்துவார், அவர் தான் காப்பாற்றணும், அவர் மேலே தான் அந்த சுமை விழும். என்ன சர்ப்ரைஸாக வந்து மூத்த புள்ள வந்து அங்கேயே கிழங்கு மாதிரி இருக்க அவருடைய தம்பியை வந்து எப்படி ஒரு நம்பிக்கையாக மாறுறாரு? அது வந்து அந்த அந்த பிறப்பில் அந்த தேஜஸ் மாதிரி ஏதாவது பார்க்குறாங்களா, ஜாதகம் ஏதாவது பார்த்துருந்தாங்களா, என்ன கணக்கில் அவரை நம்புகிறாங்க? அப்படி எதுவும் நான் பார்க்கலை, படிக்கலை. எம்ஜிஆருடைய
தோற்றம் கவர்ச்சின்னு நினைக்கிறேன். அது சின்னதுலேருந்து, ஏன்னா அவரே அதை பதிகிறார். ஒரு இடத்துல வந்துட்டு நாடக கம்பெனியில் அவரை வந்து பாராட்டாதவர்களே இருக்க முடியாது, நீ எவ்வளோ அழகாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. அதை அவர் பதிகிறார். பதிஞ்சிட்டு ஒரு இடத்துல அவர் முதல்ல ஏதோ ஒரு படத்தில் மந்திரிக்குமாரின்னு நினைக்கிறேன், அவருக்கு ரெட்டை தாடியாக உண்டு. ரெட்டை தாடையில் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்காத போயிருக்கோம். ஓ, அதுதான் அவருடைய அழகுன்னு சொல்லுவாங்க பிற்காலத்தில். ஆனால் அப்போ வந்துட்டு ரெட்டை தாடை இவர் சரியாக வரமாட்டார்னு சொல்ல அந்த சான்ஸை வாங்கி கொடுத்தது கலைஞர். தாடியை ஒட்டிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு யோசனையை சொல்லி வாங்கி கொடுத்தது. அதற்கு பதில், அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ, எம்ஜிஆர் கலைஞருக்கு பண்ணது என்னென்னா, மருதநாட்டு இளவரசியில் இவ்வளவு சின்னவராக இவர் இருக்கார், இவராக வந்து வசனகர்த்தா அப்படின்னு தயாரிப்பாளர்கள்லாம் ஐயப்படும் பொழுது எம்ஜிஆர் வந்து இல்லைல்ல, அவர் அற்புதமாக எழுதுவார் அப்படின்னு ஒரு வாரத்தில் மருதநாட்டு இளவரசியோட கதை வசனத்தை எழுதி கொடுத்துட்றார் கலைஞர். ஸோ ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட்டாக, இல்லை ரெண்டு பேரும் அற்புதமான நண்பர்கள். அதாவது அவங்க ரெண்டு பேரும், அவரே சொல்கிறார், சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு எம்ஜிஆர் சொல்கிறாரு, என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, ஒரே இலையில் சாப்பிட்டோம், ஒரே இலையில் சாப்பிட்டோம் அப்படின்றது எம்ஜிஆரோட வரி. 1977 சட்டமன்றத்தில் பதிகிறார். அப்படி இருந்தும் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறார். அது கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மெலோ ட்ரமேட்டிக் தான். அவர் வெளியே போனது வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, அவரும் அதை திட்டமிட்டு தான் பண்ணார். அது பின்னாடி அந்த இடத்துல வந்துடும். அது ரெண்டு பேருமே அரசியல் கணக்குகள் இருந்தது, ரெண்டு பேருமே அது வந்து ஒரு உரையில் ஒரு வாழ் தான் இருக்க முடியுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது அப்படி நடந்து பார்க்குறோம். நம்ம அந்த அவங்கள அண்ணனை பற்றின அந்த இது, அவங்க அண்ணன் வந்து எப்படி இவரை நம்பி இவரை மையப்படுத்தி எப்படி அந்த குடும்பம் நகர ஆரம்பிச்சது? இல்லை, இவங்க ரெண்டு பேரும் நாடக கம்பெனிக்கு போகிறாங்க. 7 இவங்களுக்கு இவங்களுடைய தூரத்து உறவினர் நாராயணன் நாயர்ன்ற ஒருத்தர் மதுரை பாய்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறார். இந்த நாடக கம்பெனியில் இந்த பாய்ஸ் கம்பெனின்றது எல்லாம் பாய்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்றது இல்லை, எல்லா நாடக குழுக்கள்லேயும் அந்த காலத்தில் பாய்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள வச்சு வேலை வாங்குறது ரொம்ப சுலபம், இந்த தொழிலுக்கு பெண்கள் வருவது என்பது அந்த காலத்தில் தயக்கம் இருந்தது. ஆமாம், அதனால் வந்து அவர்களே பெண் வேடம்லாம் போடுவாங்க. ஸ்திரீ பார்ட். ஆமாம், கரெக்ட், ஸ்திரீ பார்ட். இன்ஃபேக்ட் சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப பெயர் பெற்றது அதில் தான். எம்ஜிஆர் ஸ்திரீ பார்ட் பண்ணியிருக்காரு, சிவாஜி மணி பண்ணியிருக்காங்க. அது அழகாக இருக்கிறாங்கனால ஆபீஸ் தத்திக்கிட்டாக்கினது போட்டு மீசை முடிச்சு விட்டது, ஒரு புருவத்தை திருத்தி விட்டா டக்குனு சரியாக வந்துடும். அதனால் அந்த அவங்க இருக்கிற அந்த, அதாவது அவங்க அம்மா வந்து 7 பிறகு தான் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகணுன்ட்டு கூட நினைக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்க அண்ணன் தான் எல்லாமே. இந்த நாடக கம்பெனியில் வந்துட்டு பயங்கர கஷ்டம். 7 குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்துட்டு பாட்டு சொல்லித்தராங்க, நடனம் சொல்லித்தராங்க, வளர வளர வந்துட்டு சிலம்பு, அதுக்கப்புறம் வந்து வாழ் பயிற்சி எல்லாம் உண்டு. எப்படி, அதாவது நாடக கம்பெனி, அதுவும் குருகுலம் மாதிரி. அவங்க அண்ணனுடைய மேற்பார்வையோ அல்லது அவங்க அண்ணனுடைய ஆதரவு மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தை ஒடிஞ்சிட்ருக்கோம். அது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் கூட நம்ம வந்து ஒரு அனாதாசிரமத்தில் வளர்ந்துடுறாங்க. அந்த குழந்தைகள் பெரியவங்க பேச்சை கேட்குறது வழக்கமாக இருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். பட் வளர்ந்த பிறகு எம்ஜிஆர் ஆளான பிறகு, எம்ஜிஆருக்கான அடையாளம் வந்த பிறகு, எம்ஜிஆர் தான் மையப்புள்ளினான பிறகும் அவர் வந்து அண்ணன் 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 பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பு. சின்ன வயசில் வந்து அண்ணன் பேச்சை கேட்குறது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக தெரியல. கேளுங்க, அதாவது முதல்ல வந்துட்டு அவருக்கு வேறு எந்த ரத்த உறவும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு ஷேடு, மொத்த குடும்பமே 3 தான் இருக்கு, அம்மா அண்ணன் தம்பி. அம்மா தவறிடுறாங்க, அம்மாவுக்கு பிறகு அண்ணன் தான். இந்த வீடு அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஏடிஎம்கே உடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கிற அந்த வீடு அவங்களுடைய சொந்த வீடு தானே அது? ஆமாம், திருமண மண்டபமாக முன்னாடி இருந்தது. ஆ, அந்த வீடு அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி, அது தாய் வீடுன்னு பேர் வச்சார் அதுக்கு. அதை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்துட்டு அதை வாங்கும்பொழுது வந்துட்டு அது சொந்தமானது வந்து அவங்க பார்க்கல. சொந்த வீடு வேணும்னு அந்த அம்மா நினச்சது. மயிலாப்பூரில் இருந்தாங்க, பல இடங்களில் இருந்தாங்க, தொடக்கத்தில் யானகவுனியில் இருந்தாங்க. இந்த ஸோ இவருக்கு கல்யாணம் ஆகுது. அதாவது அண்ணனுடைய நெருக்கத்தை பற்றி நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். கல்யாணம் ஆகுது. அவருடைய முதல் மனைவி பார்கவி என்கிற தங்கமணி, அந்த அம்மா தவறிடுது 3 முதல் மனைவி. எம்ஜிஆருடைய முதல் மனைவி பேரும் எம்ஜிஆருடைய அக்கா பேரும் ஒரே பேராக இருக்கு. கரெக்டு. இவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து இளைய மருமகளை கூப்பிட்டது தங்கமணி, அந்த அம்மாவுடைய பேர் பார்கவி. அக்கா நினைவாக கூப்பிட்றாங்க. ஆமாம், அந்த பிள்ளை இறந்து அந்த அம்மா இறந்துடுறாங்க. இறந்த இது தெரியாத அவர் போகிறார். அதாவது இவாக்குவேஷன் 1942 இவாக்குவேஷன் அப்போ கொண்டு போய் விடுறதா எம்ஜிஆர் எழுதுறார். ரொம்ப அழுதுகிட்டே அந்த அம்மா பிரிகிறாங்க.
திருப்பி அந்தம்மா மேலே உயிரியை வச்சிருப்பார். நீங்கள் அவரை பற்றி அவரை அந்த இருவர் படம் பார்க்கலாம், இல்லை வேறு இடங்கள்லலாம் கூட வந்துட்டு முதல் மனைவிக்கு அவரை கொடுத்த இடத்த பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் ரொம்ப மிகப்பெரிய நேயராக இருந்தார் அந்தம்மா மேலே. அந்தம்மா தவறிடுது, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. 42 அந்தம்மாவை கொண்டு போய் கேரளாவில் விட்டுடுறார். ஆரூர்தாஸ் என்ன சொல்கிறாரு, எந்த அளவுக்கு வருமனா அந்த அம்மா போட்டுட்டு வந்த தங்க நகைகளெல்லாம் விற்று இவங்க வீட்டில் வந்துட்டு ஜீவனம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதில் அவங்களுடைய மாமனார் இல்லத்தில் இவர்கள் இல்லத்தின் மீது வருத்தம், அதனால் அவங்க அழைச்சிக்கிட்டாங்கன்ட்டு ஒரு தகவல். எம்ஜிஆர் பதிஞ்சிருக்கிறது என்னென்னா, 42 இவாக்குவேஷன் வந்துச்சு, அதனால் நான் கொண்டு போய் பத்திரமா இருக்கணுன்றதுக்காக மனைவியை கொண்டு போய் விட்டுட்டேன்றார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, நான் உங்களை விரைவில் சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிடுது அழுதுகிட்டே. இவர் வந்துடுறார், இவர் தொழிலை பார்த்துட்ருக்கார். அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்பு திடீர்னு ஒரு தந்தி வருது, போகிறார். போன உடனே முதல்ல அவங்க அண்ணா வீட்டில், அங்கே கேரளாவில் அவங்க அண்ணா இருக்கார், அவங்க அண்ணா வீட்டில் முதல்ல இறங்கிய பாலக்காடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறார். பார்த்த உடனே அவங்க அண்ணி வந்துட்டு நம்மளையெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்றாங்க. அப்போதான் இறந்ததே தெரியும், எம்ஜிஆரோட அண்ணியா? ஆமாம், எம்ஜிஆரோட அண்ணி. அப்போ தான் அவருக்கு தெரியும் இந்த மாதிரின்ட்டு. உடனே வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு ரொம்ப உடஞ்சி போகிறார். அதெல்லாம் ரொம்ப அழகாக பதிஞ்சிருக்கார். அங்கே எல்லாம் முடித்த பிறகு வரார், திருப்பி அண்ணன் வீட்டுக்கு தான் வரார். மனைவியோட வீட்டில், மாமனாரோட வீட்டில் அந்த அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அவருடைய படத்து முன்னாடி அவர் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்டு துக்கமெல்லாம் கொண்டாடிட்ட பிறகு ரொம்ப நொந்து போய் மிக துன்பத்தோடு துயரத்தோடு இவங்க வீட்டுக்கு வரார். அண்ணன் அண்ணி வீட்டுக்கு வரார். வந்த உடனே அண்ணன் 7 மூத்தவர், தம்பிக்கும் அவனுடைய மனைவிக்கும் இருந்த அன்பும் நெருக்கமும், அதனால் வந்துட்டு ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கார். ஆனால் ரொம்ப கம்போஸ்டாக பேசுகிறார், ரொம்ப நிதானமாக பேசுகிறார், நிதானமாக இருக்கார். நான் கொஞ்சம் அப்படி நடந்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்றார். போத்தனூர்னு ஒரு இடம், அந்த போத்தனூர்ன்ற இடத்துக்கு அங்கே இருக்கிற அந்த தண்டவாளத்தை நோக்கி இவர் நடக்கிறார். பின்னாடி யாரோ வரா மாதிரி தோன்றுறது. திரும்பி பார்த்தா அவங்க அண்ணன் இவரை பின் தொடர்ந்து வரார். முன்னாடி போறார், ஒரு கேப்ல பின்னாடி ஃபாலோ பண்றார். இந்த பையனுடைய மனநிலையில விரக்தியில வேற ஏதாவது பண்ணிடக்கூடாது, போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே டிராக்கு. எம்ஜிஆருக்கு நிறைய கோபம் வருது அவங்க அண்ணன் மேல. சாக கூட விட மாட்டேன்றாரு இந்த மனுஷன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சாகிறதுக்கு வழி கிடையாது, அண்ணன் தான் பின்னாடி வந்துட்டுருக்காரு. அதுக்கு தான் போகிறார் எம்ஜிஆர். அந்த அம்மா விரைவில் சந்திப்போம்னு சொல்லிடுச்சு, அந்த அம்மா விரைவில் சந்திக்கிறதுக்கு ஒரே வழி நாம் இங்கேருந்து போகிறது தான் அப்படின்னு எழுதுறார். சர்க்கலை முடிவு வர்றார். ஆமாம். ஸோ பின்னாடியே போகிறார். போன உடனே இப்போ அண்ணன் வந்துட்டார், அது பண்ண முடியாது. அங்கே போயிட்டு அந்த ரயிலடி கிட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் உட்கார்றார். அண்ணனும் உட்கார்றார். ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசலை. எம்ஜிஆருக்கு ரொம்ப கோவம் அவங்க அண்ணன் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும். கல்யாணமே வேண்டான்னு சொன்னவங்க வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம், நான் கேட்கவும் இல்லை, இந்த நிலைமை எனக்கு வந்திருக்க வேண்டாம் இல்லை அப்படின்ட்டு. உடனே அண்ணன் வந்துட்டு, நம்ம கையை மீறிய சில இதெல்லாம் இருக்குப்பா, இனிமேல் உன் விருப்பப்படியே எல்லாம் நீ பண்ணிக்கலான்றார். சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. சாப்பிடலை, பசி இல்லைன்றார். பால் மட்டும் குடிச்சிட்டு படுத்துடுறார். 3 விழிப்பு வருது, அதிகாலை 3 எழுந்து பார்த்தா அவங்க அண்ணன் கொட்டை கொட்டை விழிச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கார். எப்படி அவரை வந்துட்டு மறக்க முடியும்? அவருடைய இந்த பெரியவர் சின்னவர்ன்றது படத்துறையில் அவங்கள பற்றி பேசினது. பெரியவர் இருக்கார், சின்னவர் வந்துட்டார் அப்படின்ட்டு. அவருடைய எல்லா சினிமா தொடர்பான அவருடைய வரவு செலவுலையும் எப்படி வந்து நம்ம சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் பார்த்துக்கிட்டாரோ, இவருடைய அண்ணன் எல்லாம் பார்த்து. அஃப்கோர்ஸ் ஆரம் வீரப்பன் வந்து அவருடைய எல்லா நிர்வாகத்தையும் 53 வந்துருக்கிறார், எல்லாம் பார்த்துக்கிறார். 53 வந்துடுறார். அதாவது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய உயர்வு வருவது அப்படின்றது வந்துட்டு 58 தான் நடக்குது. அதுக்கு நம்ம பிறகு போகலாம், நாடோடி மன்னனுக்கு பிறகு தான். அப்போ தான் சூப்பர் ஸ்டார் ஆகிறார். ஆமாம், அது முன்னாடி வரைக்கும் அவர் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் தான். அது கூட மலைக்கள்ளனுக்கு பிறகு தான் அது பிரேக் அவருக்கு. சரிதானா? ஸோ அதனால் அவங்க அண்ணன் வந்து அவரை வந்து முழுக்க 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 ஒரு கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு, அவர் அம்மா மாதிரி ஒரு கூட இருந்து பார்த்துட்டு, அவர் என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையுமே தடுத்து கூட இருக்கணுங்கிறது ஒரு ஆற்றுப்படுத்தின ஒரு அண்ணனாக இருக்கிறார். ஆமாம், ஹி வாஸ் த பெஸ்ட் வெல் விஷர். அவரை விட ஒரு தாயும் தந்தையுமாக யாரும் இருந்திருக்க முடியாது.